ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்துட்டு ஃபைனாக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ டுடே வந்துட்டு என்னடா மீ சொல்லிட்டு டைட்டிலே கண்டுபிடிச்சிங்க, என்னன்னா என்னடா இந்தியன் ஃபுட்ஸ் வந்துட்டு டெலிஷியஸாக ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்குன்னு சொல்கிறே. அப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் என்னடா டெய்லி சாம்பார் சாப்பிட்றேன், டெய்லி வந்து இட்லி சாப்பிட்றேன், டெய்லி அதே சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கேன், எங்கடா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இல்லை, டெய்லி கண்டினியூஸாக வந்துட்டு பீஸா பர்கர் வந்து சாப்பிட்ருக்கீங்க, உங்களால் வந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியவே முடியாது. நீங்கள் என்ன சொன்னீங்க, நம்மளோட இந்தியன் ஃபுட் தாண்டா இட்லியாக இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உப்புமாவாக இருந்தால் கூட வந்துட்டு அதை என்னால் சாப்பிட முடியுது, பட் வந்து இந்த பர்கர் பீஸா வந்து சாப்பிட முடியல. ஸோ மேபி வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃபாரினில் இருக்கிறாங்களோ, இல்லைன்னா வந்துட்டு ஃபாரினர் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா, ஃபாரினர்ஸ் யாராச்சும் வந்துட்டு இப்போ யூஎஸ்ஏ இல்லைனா வந்துட்டு யூரோப்பில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூரோப்பில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், இந்தியன் ஃபுட் வந்துட்டு எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து இந்தியன் ஃபுட் பிடிக்குமா இல்லை வந்துட்டு உங்கள் ஒரு ஃபுட்டு வெஸ்டர்ன் ஃபுட் பிடிக்குமா பார்த்தோம்னா, அவங்க வந்து கன்ஃபார்ம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எல்லோரும் இந்தியன் ஃபுட் தான் பிடிங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வந்து நிறைய ஸ்பைசஸ் இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஹாட்டாக இருக்குன்னா காரமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, ரொம்ப காரமாக இருக்குது, பட் வந்து எனக்கு வந்து இந்தியன் ஃபுட்டு பிடிக்கும். அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் வந்துட்டு இந்தியன் ஃபுட்டு வந்துட்டு நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணுவாங்க, கொஞ்சம் காரமாக வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன் வந்துட்டு இந்தியன் ஃபுட்டு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து பிடிக்குது, பர்டிகுலர் இந்தியன் மட்டும் இல்லை, இப்போ ஏஷியனாக கூட எடுத்துக்கலாம். ஏன் வந்துட்டு இந்த ஏஷியன் ஃபுட்டு இந்த இந்தியன் ஃபுட் வந்து எல்லா வெஸ்டர்ன் பீப்புளுக்கு இல்லை வந்து நம்மளுக்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டெலிஷியஸாக டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ ஏன் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளான ஒன்று தான், ஓவர்லாப்பிங், அதுக்கப்புறம் வந்து ஓவர் நான் ஓவர்லாப்பிங். என்னடா ஓவர்லாப்பிங் நான் ஓவர்லாப்பிங் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நார்மலாக வந்து நம்ம ஃபுட்டுக்கு வந்துட்டு எது வந்து டேஸ்ட்டு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ளேவர்ஸ். ஃப்ளேவர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ஒரு நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்னால் கூட எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அசிட்டல்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அசிட்டல்னு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வந்துட்டு ரெஃப்ரெஷிங்காக நம்மளுக்கு இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் வந்து ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும், ஆப்பிள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஆரஞ்சு ஆப்பிள் வந்து சாப்பிட்டீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து மெயினாக வந்துட்டு ஆரஞ்சு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அசிட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து ஃப்ளேவர்ஸ் சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது வந்துட்டு இப்போ நிறையா ஒரு ஃபுட்டு தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஒரு குழம்பு வைக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு சாம்பார் வைக்கணும்னா என்னென்னலாம் வேணும், பருப்பு வேணும், தென் வந்துட்டு உப்பு வேணும், காரம் வேணும், காரத்துக்கு வந்துட்டு மிளகா போடுவோம், தென் வந்துட்டு ஏதாச்சும் வந்து வெஜிடபிள்ஸ் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது போடுறோம்ல, இது ஒவ்வொன்று தான் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும்னா அது ஒரு இன்க்ரீடியன்ட்ஸாக இருக்கும், இப்போ வந்துட்டு உப்புக்கு வந்துட்டு அது ஒரு இன்க்ரீடியன்ஸ், இப்போ வந்துட்டு மிளகா எடுத்துக்கணும்னா அது ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 50 ஃப்ளேவர்ஸ் இருக்கும், அதாவது 50 கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஆவரேஜ். இப்போ தக்காளிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 400 ஃப்ளேவர்ஸ்க்கு மேலே இருக்கு, அப்படின்னா 400 கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மேலே வந்து தக்காளி இருக்குது. அதே வந்துட்டு ஒரு ரெட் ஒயின் எடுத்துக்கலாம், ரெட் ஒயின் எடுத்துக்கிட்டீங்கன்னு கிட்டத்தட்ட வந்து 1000 ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அதாவது 1000 கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து டேஸ்ட் வந்து தருது, போத் டேஸ்ட்டு ஸ்மெல்லு. நம்ம பிரெயின் வந்துட்டு எதை வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பிரெயின் வந்துட்டு ஸ்மெல்லுக்கு தான். அதாவது டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு 4-5 டேஸ்ட் தான் இருக்குது, என்ன உப்பு காரம் புளிப்பு, அதுக்கப்புறம் உவர்ப்பு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்குமா, 10 டேஸ்ட் தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த ஸ்மெல், அதாவது இந்த வாசனை, அது பார்த்தீங்கன்னு கிட்டத்தட்ட வந்துட்டு 1000-2000 சொல்லிட்டு கணக்கே இல்லை, லைட்டாக 1% மாறினாலே வந்துட்டு இப்போ 2 காம்பவுண்ட்ஸ் வந்து சேர்ந்து 1% மாறினாலே வந்து நிறைய இது ஸ்மெல் வந்துக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மெல் வந்துட்டு நிறையா இருக்கிறதுனால வந்து அதுக்கு வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து எங்கேருந்து வருது, ஸ்மெல்லு மெயினாக வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லேருந்து தான் வருது, ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர்ஸ்லேருந்து தான் வருது. இதுக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக வந்துட்டு ஃப்ளேவர் பேரிங் தியரின்னு கூட இருக்குது, ஓகேவா. அந்த தியரி படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வந்துட்டு ஓவர்லாப் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து ஃபுட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு டேஸ்ட் இருக்காதாமோ ஒரு ஸ்மெல் இருக்காதாமோ, அதே வந்துட்டு இந்த ஓவர்லேப் ஆகாமல் போகிறது, கம்மியாக வந்து ஓவர்லேப் ஆச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஓவர்லேப் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குமாமா. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் எடுத்துக்கலாம், ஒரு இந்தியன் ஃபுட் எடுத்துக்கலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபுட்லேருந்தே போகணும். அப்போ இந்தியன் ஃபுட்டில் வந்துட்டு நம்ம ஒரு தேங்காய் சட்னி சிம்பிளாக இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னியில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தேங்காய் போடுவோம் மெயினாக வந்துட்டு, தேங்காய் போடுறனால தான் தேங்காய் சட்னி, ஓகேவா. தேங்காய் போடுவோம், தென் வந்துட்டு வரமிளகா ஒரு 2-3 போடுவோம், தென் அதுக்கப்புறம்
உப்பு உப்பு கொஞ்சம் போடுவோம், காரத்துக்கு வந்து மிளகா பொடி வச்சு தென் வந்து உப்பு போடுவோம், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் கூட வந்துட்டு சில பேர் வீட்டில் வணக்கி போடுவாங்க, தென் வந்து கொஞ்சம் ஆயில் இருக்கும், கொஞ்சம் கடுகு இருக்கும், கொஞ்சம் வந்து கருவேப்பிலை இருக்கும், உப்போ வெங்காயத்துலையுமே தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேங்காய்க்கு வந்து ஏதாச்சும் சம்மந்தம், இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கண்ணெல்லாம் வந்து பயங்கரமாக அறியாமல், ஏன்னா வந்து கெத்த வெங்காயத்தில் வந்து சல்ஃபர் இருக்குது அந்த மாதிரி, ஆனால் தேங்காய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க எதுவுமே வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. ஆனால் இங்கேயே வந்துட்டு இதில் இருக்க சில ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு, அதாவது தேங்காயில் இருக்க சில ஃப்ளேவர்ஸ், தேங்காயில் இருக்க சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து வெங்காயத்தோட வந்து மேட்ச் ஆகும், அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக மேட்ச் ஆகிறதுனால தான் வந்துட்டு அது ரெண்டே வந்துட்டு மிக்ஸ் ஆகிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ அது தேங்காய் சட்னியாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேறு எதாவது கூட எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி கூட எடுத்துக்கலாமா? பிரியாணியில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் போடுவீங்க? நார்மலாக வந்துட்டு தக்காளி போடுவோம், தக்காளியில் இருக்க ஃப்ளேவர்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே வந்து இருக்கும், பட் வந்து ரொம்ப கம்மியான மண் இருக்கும். தென் தக்காளியில் தக்காளி வந்து கொஞ்சமாக போடுவோம், பட் மெயினாக வந்துட்டு இந்த ஸ்பைசஸ்ன்னு சொல்லி நிறைய போடுவோம் பார்த்தீங்களா, இந்த கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு, அதுலேயும் வந்துட்டு வெங்காயம், தென் கொத்தமல்லி, ஸோ வேறு நிறைய இது இந்த பெப்பர் போடுவோம், தென் இந்த மாதிரி வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த எல்லா காம்பவுண்ட்ஸோட ஃப்ளேவர்ஸ் வந்து ஒன்றுக்குள்ளே வந்துட்டு மேட்ச் ஆகாது, அதாவது வந்துட்டு வெங்காயத்தில் இருக்கிறத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பூண்டில் இருக்காது, பூண்டில் இருக்க கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா கொத்தமல்லியில் வந்து இருக்காது, கொத்தமல்லியில் இருக்க கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பெப்பரில் இருக்காது, இப்போ பெப்பரில் இருக்க கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வச்சுங்க கரம் மசாலாவில் வந்து இருக்காது, இப்போ கரம் மசாலாவில் இருக்கிறத பார்த்திங்கன்னு வச்சுங்க அரிசியில் இருக்குமா பார்த்தோம்னா அரிசியில் இருக்காது, இப்போ அரிசியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா வேறு எதுலையாச்சும் இருக்குமா பார்த்தோம்னா அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மெயினானவர்கள்லாம் வந்துட்டு ஒன்றில் இருக்கிறது வந்து இன்னொன்று இருக்காது, பட் வந்து கொஞ்சோண்டு அமௌண்ட்டில் வந்து லைட்டாக வந்து மேட்ச் ஆகும், ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்க 50 ஃப்ளேவர் வந்து ஆவரேஜாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து மேட்ச் ஆகும், பட் வந்து ரொம்ப வந்து மேட்ச் ஆகும். ரொம்ப வந்து எங்கே மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டர் எடுத்துக்கலாம், வெண்ணெய் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பால் எடுத்துக்கலாம், பாலையும் வெண்ணையும் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாச்சும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா வந்து தெரியாது, ஏன்னா வந்துட்டு பால் வெண்ணெய் வந்துட்டு எங்கேருந்து வந்து பாலில் இருந்தால் வருது, அதேமாதிரி வந்து தயிரையும் வந்து அனையும் வந்துட்டு இது பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா என்ன டேஸ்ட் வருமா? ஏன்னா வந்து தயிரும் பார்த்தீங்கன்னா பாலில் இருந்து வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவரில் இப்போ ஏன்னா இதில் இருக்க காம்பவுண்ட்ஸ் தான் வந்து அதிலே இருக்கப்பட்டு கொஞ்சம் வந்துட்டு வேறு காம்பவுண்ட்ஸ் வரும், பட் மெயினாக இருக்க காம்பவுண்ட்ஸ் வந்து பாலில் இருக்கிறதா, வெண்ணெயில் இருக்கும்போது வெண்ணெயில் இருக்கிறது, தயிரில் இருக்கும்போது தயிரில் இருக்கிறது, வந்து நெய்யில் இருக்க போது தென் நெய்யில் இதில் இருக்கிறது தான் வந்துட்டு மோரில் இருக்க போது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்க கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா வந்து ஓவர்லாப். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ ஒரு பிரியாணி எடுத்துக்கலாம், ஒரு தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு சாம்பார் எடுக்கலாம், இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்பைசஸில் இருக்க காம்பவுண்ட்ஸ் வந்து இன்னொரு ஸ்பைசஸில் இருக்கிற காம்பவுண்ட்ஸோடு வந்துட்டு மேட்ச் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஃபுட் வந்து ரொம்ப வந்து டெலிஷியஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் எடுக்குமே, பிரெட் எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பிரெட் எடுத்துக்கலாம். சரி, பிரெட்டில் வந்துட்டு மெயினாக என்ன இருக்குது, மாவு, பிரெட்டோட மாவு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ அதை விட்டுட்டு என்னென்னலாம் ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க பட்டர், வெண்ணெய் ஆட் பண்ணுவாங்க, பால் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பீனட் பட்டரு அந்த மாதிரி வந்து சில இதை ஆட் பண்ணுவாங்க, தென் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் அனுப்புவாங்க. இப்போ மெயினாக என்னென்ன பால் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மாவு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு கூட சில பிரெட்லாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரே காம்பவுண்ட்ஸ் தான், நீங்கள் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரே காம்பவுண்ட்ஸ் தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அதில் வந்து டேஸ்ட் இருக்காது. பிரெட் இல்லாமலாம் வந்துட்டு ஒரு பீஸா எடுத்துக்கலாம், பீஸாவில் என்ன இருக்குது அதே மாதிரி வந்துட்டு மைதா மாவுனால வந்துட்டு ஆனால் அந்த மெயின் இது இருக்கும், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு சீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் இருக்கும், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு தக்காளியில் வந்து ஆட் பண்ணியிருப்பானுங்க, தென் வந்து கேப்சிகம் இந்த மாதிரிலாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்கவா? ஸோ இது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரே காம்பவுண்ட் தான் வந்துட்டுருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 4-methyl பென்ட்ரனோயிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட், இதுதான் வந்து மெயினாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெயினாக எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்கனால வந்துட்டு ஒரு இது இருக்காது. இப்போ பீனட் எடுத்துக்கலாம், பீனட் பட்டரே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்னா ஒன்றுமே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றிட்டு ஒரே காம்பவுண்ட் இருக்கனால தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு என்ஹான்ஸ் ஆக முடியுது, எல்லாமே வந்துட்டு ஒரே இதெல்லாம் வந்துட்டு ஓவர்லாப் ஆகிடுது. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் ஃபுட்லாம் வந்துட்டு அவ்வளோக்கா வந்து ஃப்ளேவர் வந்து ஓவர்லேப் ஆகிறனால தான் வந்து அது டேஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லா வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கு மேட்ச் ஆகும் பார்த்தோம்னா கிடையாது, ஒரு பாதி பாதினே வச்சுக்கலாம், ஓகேவா? ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி சிம்பிளான ஃபுட்லாம் வந்து சொன்னேன். இதுலேயே வந்து இப்போ இட்டாலியன் பீஸா போய் சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா வந்துட்டு
நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, அவங்களுக்கு வந்து தெரியும். நானும் வந்து சாப்பிட்ருக்கேன். டோட்டலாக நார்மல் பீஸாவோட வந்து இட்டாலியன் பீஸா வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இப்போ ஸ்பெகட்டி நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலேயே வந்துட்டு ஒவ்வொன்றும் பயங்கர ஃபேமஸாக இருக்கும். நீ அங்கே அந்த இது கண்ட்ரிலேருந்து இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக. ஏன்னா வந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இந்த இதெல்லாம் வந்துட்டு ஓவர்லேப் ஆகாத மாதிரி. எப்படி வந்து நம்ம இந்தியன் ஃபுட் வந்துட்டு தனியாக வந்து எடுத்து நிற்கிறோம்ல, ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஃபுட்டில் வந்துட்டு நம்மளும் வந்துட்டு ஒரே இதை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஓவர்லாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு ஃப்ளேவர் வந்துட்டு கம்மியாக போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்தந்த கண்ட்ரியில் வந்துட்டு ஒவ்வொன்றும் பாப்புலர் இருக்கும். அவங்க வந்துட்டு அதை ஃப்ளேவர் வந்துட்டு கரெக்டாக வந்து ஆட் பண்ணி இது பண்ணுறனால தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சாக்லேட் எடுத்து, அப்போ ஒரு ஃபாரின் சாக்லேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறையா கண்ட்ரி வந்து இப்போ பெல்ஜியம் கூட சாக்லேட் ஃபேமஸ், ஜெர்மனி, நிறைய கண்ட்ரி வந்து சாக்லேட்ஸ்லாம் வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரியில் போயிட்டு இப்போ சாக்லேட்ஸு பார்த்துட்டிங்கன்னா அதில் ஆட் பண்ண இன்க்ரீடியண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு அதில் வந்து மெயினாக வந்து சீஸ் இருப்பாங்க, சீஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாக்லேட்டுக்கு தகுந்தாப்பில் அந்த ஸ்வீட் வந்துருக்கும். இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே கெமிக்கல் காம்பவுண்ட் தான் இருக்கும். பட் இதை ஆட் பண்ணுற ரேஷியோ வந்துட்டு கரெக்டான பேலன்ஸ் ஆட் பண்ணுறதுனால தான் டேஸ்ட்டாக வருது. இந்த மாதிரி ஓவர்லாப்பிங்லேயே வந்துட்டு, அதாவது இதில் இருக்க கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இதுலேயே இருக்கும், பட் லைட்டாக மாறும்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி வந்து ஆட் பண்ணாங்கன்னா அது வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு, ஏன்டா இந்தியன் ஃபுட்டு மட்டும் எல்லாமே வந்து டெலிஷியஸாக இருக்குது, ஏன்னா நம்மளோட ஸ்பைசஸ்லாம் வந்து அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஃபுட்டே வந்துட்டு சொதப்புவாங்கள்ல, இப்போ வந்துட்டு பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடுலாம் செய்வாங்களா. ஸோ அது ஏன்டா அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணுறது வந்துட்டு தப்பாக ஆட் பண்ணிடுறது. அதாவது இப்போ மசாலாலாம் வந்துட்டு, இப்போ ஒரு சில மசாலா, அதாவது சிக்கன் மசாலாவும் இப்போ கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா, இந்த மூணு மசாலாவும் வந்துட்டு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். மூணு ஒட்டுக்காக வந்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன, ஒரே ஃப்ளேவர் தான் வந்து எல்லாத்துலேயும் வந்து இருக்க போது. ஸோ அது வந்து சொதப்பிடும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னு இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கரையவே கரையாது. ஓகேவா, அதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் தான் வந்து கரையினா, அது வந்து எண்ணெய் வந்து ஹீட்டாக இருக்கிற டைம் தான் வந்து எண்ணெயிலே வந்து கரையாகும். அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எதுக்கு எண்ணெயை சூடு பண்ணுறோம், அந்த மசாலாலாம் வந்துட்டு எண்ணெயில் வந்து கரைச்சிருந்தோம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த எண்ணெயே வந்துட்டு ஆவியாகிற காரணங்களா, அப்போ வந்துட்டு அந்த எண்ணெய் வந்துட்டு அந்த டைம் வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு அது எல்லாமே அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ஃபுட்டில் வந்து தண்ணியோடு வந்துட்டு மிக்ஸ் ஆகி ரைஸில் வந்துட்டு ஏறும். ஸோ அந்த இதை வந்துட்டு கரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, பிரியாணியும் வந்துட்டு சொதப்பிடுவோம், நம்மளோட இந்தியன் ஃபுட்டு டெலிஷியஸ் ஃபுட்டும் வந்து சொதப்பிடுவோம். ஸோ வந்துட்டு இந்த ஃப்ளேவர் பேரிங் தியரி வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த தியரி படி தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கிறதுமோ டேஸ்ட் இல்லாதவங்களாம் இருக்கும் போகுது. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்க, இப்போ நம்ம வீட்டில் அம்மா சமையலாக இருக்கட்டும் இல்லை நீங்களே சமைக்கிறதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த இதில் தான் வந்து ஃப்ளேவர் பேரிங் தியரி மூலியமாக தான் வந்துட்டு பண்ணிகிட்ருப்பீங்க. இதையும் வந்துட்டு ஆப்போஸ் பண்ணுறக்கும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் கிடையாது, நான் நிறைய ஃபுட் கெமிஸ்ட்டே வந்துட்டு பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து சொல்லி இதெல்லாம் வந்து கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் மக்களோட டேஸ்ட், அதாவது ஒவ்வொரு பர்சனோட டேஸ்ட் பொறுத்து தான் வந்து மாறுன்னு சொல்கிறாங்க. பட் ஜென்ரலாக வந்து எல்லோரும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் வந்துட்டு இந்தியன் ஃபுட் வந்துட்டு உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன், மற்ற ஃபுட்லாம் வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ளேவர் பேரிங் தியரி வந்து நம்புகிறீங்களா, இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த இதில் வந்து நம்பிக்கை இருக்கா, இல்லை வந்துட்டு இதில் வந்து நம்பிக்கை இல்லையா? ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சா நான் எதாவது தப்பாக சொல்லுங்கள், எதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்ல. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட பார்க்கலாம். அது வரைக்கும் எப்போ போல் உங்ககிட்ட வந்துட்டு பை பை.